அப்பதான் சிவப்பா இருக்கும் அப்படிங்கனால பட்டு கண்ணம் மூட்டிக்கொள்ள கட்டிக்கொள்ளும். பட்டி பணம் கட்ட
இந்த பாட்டுக்கு இப்படி குத்தாட்டம் போடுறது யாருமே? நான் விவசாய கவலை நினைச்சு பாருமா டோலுமாக்குமா யாரையாவது மருதமணிய உள்ள சொன்னேன். அப்ப போதும்டா ஜாமி, கால் வலிக்கேன் பத்தார், அம்மாட்ட போய் தூங்க போ. மருதமணி சிசியனா இருக்கணும் ஒரே முடியா. படக்கதலை வச்சு படுக்கதெல்லாம் வாரிட்டு போயிருந்தேன். வந்தது 2000 பைக் இருக்கு, ஒரு பிள்ளையே காணோம். இந்த பாடலை பாராட்டி ஐயா அவர்கள் பேரையே சொல்ல வேணாம். ஐயக்குழி 300 ரூபா வாங்கினேன், ஒரு பாக்கெட் வைக்கல. இது 50 ரூபா டவுசர்ல ஆய வச்சிருக்கேன். வேணா வேணாம், கூட்டம் பூரா சரிஞ்சு போயிருக்கு. கதைக்கு வரேன். எங்க அப்பா வேற நம்பிராஜு. ஏன் பிஆர்சி ஆரணி மாதிரி அடிக்கிற வீசி கொடுக்கறோம் பேக்ரோ? ஆமா, எங்க அம்மா வேற நங்கி மோகன். மோகன் என்ன சுடுகாட்டுல நீர்மகாடு. ஹலோ மோகன், என்ன உங்க அத்தாக்கம் பேர் வச்சிருக்காங்க? உங்க அத்தாய் காத்துக்கு வேட்டைக்கு போன என் தங்கச்சி வள்ளி. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னுடைய வருங்கால மனைவி, நான் கட்டி காத்த போட்டேன். அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே இல்லை நாத்தே பொண்ணுவாக்க போனீங்களா சொன்னாங்க. என் வருங்கால மனைவிய பார்த்துக்கிட்டே காப்பில இனிப்பே இல்லாம அவளை பார்த்தாலே இனிக்குமா? அப்படியா? பலாப்பழம் மாதிரியே இருப்பாள் ஆளு. தகதகன் பார்க்கணும் போல சொல்லுங்க. உனக்கு அது மருமக வேணும், என் முன்னாட்டியும் உன் முன்னாட்டியா? வருங்கால என்னுடைய மனைவி. நானே என்ன பார்த்தது கிடையாது. அந்த அழகு தேவதையை உங்கள் மத்தியில் நான் அறிமுகப்படுத்துறேன். கண்ணே உளுந்தம்பருப்பு அலசி போட போது வயிற்று வழியில பிறந்தவர். தோலையே எடுக்கல, அந்த தோலை வேணா உரிச்சு உப்பு கண்டம் போடும். கண்ணே உளுந்தம்பருப்பு ராசாத்தி முன்னாதி போட வந்துவிட்டாளா என் அழகத்தேவத. கண்ணே என்ன உப்பானி அதற்கு இருக்கு முண்டை? ஏ எல்லாம் ஒருத்த ஆளுகள்லாம் இருக்காது. வேணும் ராமாயணத்தும் புராணத்தை கேட்டு எங்க சித்தப்பையும் வியவுக்கு பறிச்சு எழுத போறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு எனக்கு உங்கள நினைப்பே வராது. போதும்தா மகிழ்ச்சியா ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு இன்பமா இருக்கணும். என்னடா வயகர மாத்திரத்துக்கு விளம்பரப்படுத்த மாதிரி அப்புறம் எனக்கு பக்கத்துல வரும்போது என்ன ஜாக்கெட்டு என்னத்த அள்ளி வச்சுட்டு வந்துச்சு. நாசமா போவேன், இருக்கிற பேப்பரை போறோம் சுட்டி வச்சிருப்பேன். கண்ணே
77 கடமாட்டில் விட்டு போறேன். உனக்கு ரெண்டு நாளைக்கு எந்திரிக்க மாட்டான். என் மாமன் ஊராட்சி மன்ற தலைவர் ஆளவே வேண்டாம். நூறு நாள் அட்டை நைட்டு பதிவார். அதே ஒரு அட்டைதான் அவர்கிட்ட போகணும்னு வாங்குறேன். நீ நூறு நாளைக்கு போனா பூரா பொம்பளையும் களை கட்டலாம் வித்துருங்க. நூறு நாளைக்கு போனா எங்க மாமன் பிறந்து வரவா இல்லையா? என் பொண்டாட்டி கூப்பிடுற நீ எனக்கு வேணாம். படகு உள்ள போயிருவோம். விஜி என்ன பல மரியாதை இருக்கு அது ஏப்பா அதுக்கு இந்த கச்சக்காப்பாடு வரவாங்க.
எனக்கு படபடன்னு வருது. படபடன்னு வருது ஏனே? உன் பாட கட்டாம டிவி கவரை தூக்கி கட்டிட்டு வந்திருக்காங்க. சரி, பரதுண்டா பரத கரெக்ட் பாப்போம். சோ ஆலம் சோ பாப்போம்.